ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்னா பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் வந்து வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் தான் வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் போய் நம்ம வந்து செட்டிங்லாம் பண்ண வேண்டியிருக்கும். மானிட்டைசர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே பண்ணலாம், அது எப்படி அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வீடியோவை வந்து நான் எப்படி பண்ணணும் பார்க்க போகிறேன். உங்களுக்கே தெரியும், எஸ்ன்னு போட்டு இப்படி போட்டுருக்கு பாருங்கள். அப்போ நான் என்ன ஆனிடேஷன் வந்து ஆன் பண்ணலை, இதெல்லாம் வந்து க்ரீன் கலர் இருக்குது, ஸோ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மூணு டாட்ஸை நம்ம கிளிக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் எடிட் அட்வான்ஸ் செட்டிங்னு இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே இருக்குது பாருங்கள், மானிட்டேஷன் ஆஃப் ஆன், அவ்வளோதான். இங்கே ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வந்து வேணுமோ, டேக்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வந்து உங்களை டேக் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த இது வந்து உங்களுக்கு வேணும்னா மிச்சப்படி எல்லாமே வந்து நீங்கள் செட்டிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. ஈஸியாக வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இப்படி டக்குன்னு போய் பண்ணிக்கலாம்னு. தம்பினேவி எல்லாமே வந்து பண்ணிக்கலாம், ஆர்டர் டேக் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் மேலே இருக்காங்க சேவ், அந்த சேவ் பண்ணணும். நிறைய பேர் வந்து அதை சேவ் பண்ணாமே எனக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அப்படி வந்து இருக்கக்கூடாது. எல்லாமே நீ பண்ணிவிட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒன்றும் மேலே இருக்கும், இல்லை இந்த கீழே பக்கத்தில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சேவ்னு மேலே இருக்குது, ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அது சேவ் ஆன பிறகு தான் உங்களுக்கு வரும். நீங்கள் போய் அங்கே போய் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். நானே வந்து என்னோடய வீடியோவை காட்டுறேன், நீங்களே பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு எஸ் வந்து அடிச்சிருந்து இப்போ வந்து எஸ் க்ரீன் கலர் வரணும், அங்கே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு க்ரீன் கலர் வந்துடுச்சு, ஸோ ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். க்ரீன் கலர் வந்தாச்சுன்னா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து மானிட்டஸ்ட்டை ஆன் பண்ணியாச்சு. இப்போ இப்படியே வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிச்ச வீடியோ மிச்சபடி உங்களுக்கு வேணும்னா அங்கே போய் தான் வந்து நம்ம பண்ணணும், டெஸ்க்டாப்பில் தான் நம்ம பண்ணணும். அது நான் வந்து வீடியோ லாங்குவேஜ் அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நான் வந்து இப்போ அங்கே தான் போய் பண்ண போகிறேன். மிச்சம் எல்லாம் வந்து தேங்க்யூ ஸோ மச்.